கொரோனா என்ற பெருந்தொற்று பேரிடரில் மக்கள் அவதிப்படும் இந்த நெருக்கடியான காலகட்டத்தில் ஏழை எளிய மக்களின் ஆபத் பாந்தவனாக இருப்பது முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டம். இந்த திட்டத்தை கலைஞரின் ஆட்சியில் வெற்றிகரமாக தொடங்கி செயல்படுத்தி காட்டியவர்தான் டாக்டர் வி கே சுப்புராஜ் ஐஏஎஸ் அவர்கள். மதுரை மாவட்டம் நாட்டம்பட்டி கிராமத்தில் எளிய விவசாய குடும்பத்தில் பிறந்த இவர் பட்டப்படிப்பை மதுரை வேளாண்மை கல்லூரியில் படித்தார். பட்ட மேற்படிப்பை கோவை வேளாண் பல்கலைக்கழகத்தில் படித்தார். அந்த நேரத்தில்தான் இவர் ஐஏஎஸ் தேர்வு எழுதினார். 1980 இந்திய ஆட்சிப் பணிக்கு தேர்வு செய்யப்பட்டார். வேளாண்மை துறையில் பயின்ற மாணவர்களில் முதன்முறையாக இந்திய ஆட்சிப் பணிக்கு தேர்வானவர் இவர்தான். ஒரு விவசாயி மகனான இவர் விதைத்த விதையில் பிற்காலத்தில் நமது சமுதாயம் மேம்பட நல்ல அதிகாரிகள் அதே வேளாண் துறையிலிருந்து கிடைத்துள்ளார்கள். இவரை முன்னுதாரணமாக கொண்டு இந்திய ஆட்சிப் பணிக்கும் இந்திய காவல் பணிக்கும் வந்தவர்களில் பலர் இன்று தமிழகத்தின் மிக முக்கிய உயர் பதவிகளை அலங்கரித்து வருகிறார்கள். 1982 டாக்டர் வி கே சுப்புராஜ் ஐஏஎஸ் அவர்கள் திண்டிவனம் சப் கலெக்டராக நியமிக்கப்பட்டார். அதைத் தொடர்ந்து தமிழ்நாடு தொழில்துறையின் துணை செயலாளர், தமிழ்நாடு மாநில வணிபக் கழகத்தின் பொது மேலாளர் என்று பணியாற்றிய இவர் 1991 ஈரோடு பெரியார் மாவட்டத்தின் ஆட்சியராக நியமிக்கப்பட்டார். அப்பொழுது அவர் செய்த சாதனைகள் ஒன்றல்ல இரண்டல்ல. இன்று பேசப்படும் ஸ்வச் பாரத், வீட்டிற்கு ஒரு கழிவறை திட்டத்தை அன்றே நிறைவேற்றி காட்டியவர்தான் டாக்டர் வி கே சுப்புராஜ் அவர்கள். இவர் ஆட்சியராக இருந்த காலத்தில் ஈரோடு மாவட்டத்தில் கிராமப்புறங்களில் கிட்டத்தட்ட 1.5 லட்சம் வீடுகளில் கழிவறைகள் கட்டித்தரப்பட்டது. 1992-94 தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்தின் நிர்வாக இயக்குநராக இவர் இருந்தபோது தமிழ்நாடு குடிநீர் வழங்கும் துறைக்கான சிறந்த மாநிலமாக விருது பெற்றது. 1993 சென்னையில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்ட போது நெய்வேலியிலிருந்து ரயிலில் தண்ணீர் கொண்டு வந்தது இவர் நிர்வாக திறமைக்கு சான்றாகும். டாக்டர் வி கே சுப்புராஜ் ஐஏஎஸ் அவர்கள் கல்வித்துறையில் கொண்டு வந்த திட்டங்களும் ஏராளம். தமிழ்நாடு பள்ளிக் கல்வித்துறை செயலாளராக இருந்தபோது அனைவருக்கும் கல்வி என உறுதிப்படுத்தும் சர்வ சிக்ஷா அபியான் திட்டம் இவரால் செயல்படுத்தப்பட்டது. உயர் கல்வித்துறை செயலாளராக இவர் பணிவகித்த போதுதான் தமிழ்நாட்டில் பொறியியல் கல்லூரிகளின் எண்ணிக்கை அதிகமாக்கப்பட்டு பல மாணவர்கள் திறமையான பொறியாளர்களாக உருவாக காரணமாக அமைந்தது. அது மட்டுமல்ல, பல்கலைக்கழகங்களில் நடந்த முறைகேடுகளை இரும்பு கரம் கொண்டு கலைந்தவர் டாக்டர் வி கே சுப்புராஜ் ஐஏஎஸ் அவர்கள். 2006-2011 வரை இவர் வகித்த தமிழ்நாடு சுகாதாரத்துறை செயலாளர் பதவி இவரால் பெருமை பெற்றது. நோயாளிகளுக்கு வழங்கப்படும் சிகிச்சை ஒரு நல்ல அனுபவமாக இருக்க வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்தில் எண்ணற்ற பல திட்டங்களை செயல்படுத்தினார். பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் முறையில் தனியார் மற்றும் தொண்டு நிறுவனங்களை இணைத்து அதன் மூலம் ஆரம்ப சுகாதார நிலையங்களின் தரம் உயர்த்தப்பட்டது. 3 ஸ்டாஃப் நர்ஸுகளுடன் 1509 ஆரம்ப சுகாதார நிலையங்கள் 24 மணி நேரமும் செயல்படுத்தக்கூடிய வகையில் மேம்படுத்தப்பட்டது இவரது முயற்சியால்தான். சுத்தமே சுகாதாரம் என்ற நோக்கில் நோயாளிகளின் படுக்கை விரிப்புகள், தலையணை உறைகள் மற்றும் போர்வைகள் அன்றாடம் மாற்றப்பட்டு சுத்தப்படுத்தப்பட்டது. இவை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிறத்தில் இருக்கும் வகையில் இவர் கொண்டு வந்த ரெயின்போ ஸ்கீம் பலரது பாராட்டுகளையும் பெற்றது. முதலில் சேலத்தில் தொடங்கிய இத்திட்டம் பிறகு கோவை மற்றும் தமிழ்நாடு முழுக்க விரிவுபடுத்தப்பட்டது. அன்றைய ஆந்திர முதல்வர் YS ராஜசேகர் ரெட்டி மற்றும் டெல்லி முதல்வர் ஷீலா தீட்சித் தமிழகத்தில் செயல்படுத்தப்பட்ட சுகாதார திட்டங்களால் கவரப்பட்டு அதை அவர்கள் மாநிலங்களிலும் செயல்படுத்தினர். கர்நாடகாவில் உள்ள நாராயணி தனியார் மருத்துவமனை இத்திட்டங்களை பின்பற்றி புகழடைந்தது. இன்றைய பெருந்தொற்று பேரிடர் காலத்தில் மக்களுக்கு மிக மிக அவசியமாக இருக்கும் 108 ஆம்புலன்ஸ் சேவையை வெற்றிகரமாக தமிழ்நாட்டில் செயல்படுத்தி காட்டியது இவர்தான். கண் ஒளி திட்டம் மூலம் மருத்துவ முகாம்களை நடத்தி கண் சிகிச்சை குறித்து விழிப்புணர்வை பள்ளி கல்லூரி மாணவர்களிடையே ஏற்படுத்தினார். உடல் உறுப்பு தானத்தில் தமிழ்நாடு தொடர்ந்து பல ஆண்டுகளாக இந்தியாவின் முதன்மை மாநிலமாக இருப்பதற்கு காரணம் அந்த திட்டம் எளிமையாக்கப்பட்டு முறைப்படுத்தப்பட்டு இவரால் செயல்படுத்தப்பட்டதே ஆகும். 150 மேலான மருத்துவ கல்வி நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் தொடங்க காரணமாக இருந்தவர் இவர்தான். வருமுன் காப்போம் திட்டத்தின் மூலம் நோய்களை ஆரம்ப நிலையிலேயே கண்டறிந்து அதற்குண்டான சிகிச்சைகளை பெற்று ஏராளமான மக்கள் பயனடைய செய்தார்.
போலியோ தடுப்பூசி போடுவதில் 100% வெற்றி பெற்று போலியோ ஃப்ரீ மாநிலமாக தமிழ்நாடு பெயர் பெற காரணமாக இருந்தார். தமிழ்நாட்டில் எந்த அரசு மருத்துவமனைகளிலும் ஒருவர் இறந்தால் அவர் உடல் அவரின் சொந்த ஊருக்கு ஒப்படைக்கும் வகையில் இலவச அமரர் ஊர்தி சேவை திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். தேசிய அளவில் இந்த திட்டம் போற்றப்பட்டது. கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரை செயல்படுத்தப்பட்டு வருகின்றது. இன்றைய பேரிடர் காலத்தில் ஏழை எளிய மக்களுக்கு இறந்த அவர்கள் சொந்தத்தின் உடலை சொந்த ஊருக்கு எடுத்துச் செல்ல இந்த திட்டம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கின்றது. மத்திய சுகாதாரத்துறையின் கீழ் இயங்கும் எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு துறையின் செயலாளராக பணியாற்றிய போது நாடு முழுவதும் எய்ட்ஸ் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த இவர் எடுத்த முயற்சிகளின் விளைவே இன்று எய்ட்ஸ் பற்றிய முன்னெச்சரிக்கை உணர்வு இந்தியா முழுக்க இருக்கின்றது. இந்தியா ஒன்றிய அரசின் மருந்துகள் ரசாயனம் மற்றும் உரத்துறை செயலாளராக இவர் பதவி வகித்த போது பல மருத்துவமனைகளை அத்தியாவசிய மருந்துகளுக்கான தேசிய பட்டியலில் இணைத்தார். அதன் பலனாக கிட்டத்தட்ட 680 அத்தியாவசிய மருந்துகள் விலை குறைந்தன. நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஃபார் ஃபார்மசூட்டிக்கல் எஜுகேஷன் அண்ட் ரீசர்ச் இவரால் ஊக்குவிக்கப்பட்டு அதன் பலனாக மருந்துகள் துறையில் பல ஆராய்ச்சி மாணவர்கள் உருவாகினர். ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் மலிவு விலையில் மருந்துகள் கிடைக்கும் ஜன ஔஷதி திட்டம் இவரால் முறைப்படுத்தப்பட்டு வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டது. அந்த திட்டத்தின் விரிவாக்கமே இன்றைய மக்கள் மருந்தகம் திட்டம். அதே சமயத்தில் மருந்து நிறுவனங்களின் கோரிக்கைகளையும் மத்திய அரசிடம் தெரிவித்து அவர்களுக்கும் நல்ல தீர்வை வாங்கிக் கொடுத்தார். அந்த காலகட்டத்தில் பல மருந்து தயாரிக்கும் நிறுவனங்கள் இவரால் ஊக்குவிக்கப்பட்டது. அதன் பலன்தான் இன்றைய பேரிடர் காலத்தில் இந்தியாவில் பெரும் நோயை எதிர்க்கும் மருந்துகள் எளிதில் கிடைக்க முக்கிய காரணமாக இருக்கிறது. தமிழ்நாடு பேரிடர் காலத்திலும் பெருநோய் காலத்திலும் அவதிப்பட்ட போது திறம்பட பணியாற்றி வெற்றி கண்டவர் டாக்டர் வி கே சுப்புராஜ் ஐஏஎஸ் அவர்கள். அதற்கு பல சான்றுகள் இருக்கின்றன. 1983 திண்டிவனத்தில் வறட்சி ஏற்பட்டு தண்ணீர் பஞ்சம் ஏற்பட்டது. அப்பொழுது அங்கு சப் கலெக்டராக இருந்த இவர் 500 போர்வெல்களை உருவாக்கி அந்த தண்ணீர் பஞ்சத்தை போக்கினார். தமிழ்நாட்டில் சிக்கன்குனியா, H1N1, டெங்கி போன்ற பெரு நோய்கள் லட்சக்கணக்கான மக்களை பாதித்தது. அப்பொழுது சிறப்பு மருத்துவ முகாம்கள் அமைத்து தொற்றிலிருந்து மக்களை காத்ததோடு மக்களுக்கு சரியான முறையில் விழிப்புணர்வு ஏற்படுத்தி நோய் தாக்கங்களிலிருந்து மக்களை தற்காத்துக் கொள்ளச் செய்தார். விழிப்புணர்விற்காக ஊடகத்துறையை இவர் மிகச்சரியாக பயன்படுத்தியது குறிப்பிடத்தக்கது. இவர் சுகாதாரத்துறை செயலாளராக பணியாற்றிய போது சுகாதாரத்துறைக்கான ஜனாதிபதி விருதை தமிழ்நாடு பெற்றது குறிப்பிடத்தக்கது. டாக்டர் வி கே சுப்புராஜ் ஐஏஎஸ் அவர்கள் தற்போது தேசிய நிறுவன சட்ட தீர்ப்பாயத்தின் தொழில்நுட்ப உறுப்பினராக பணியாற்றிக் கொண்டிருக்கிறார். இந்திய ஆட்சிப் பணியில் இவர் சாதித்து கொண்டிருக்கும் விஷயங்கள் வருங்காலத்தில் இந்திய ஆட்சிப் பணிக்கு வரப்போகும் இளைஞர்களுக்கு முன் உதாரணமாகும். குறிப்பாக வேளாண் துறையில் பயிலும் மாணவர்கள் இந்திய குடியியல் பணிகள் தேர்வு எழுத இவரே ஆரம்ப புள்ளியாவார்.